This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் புதுக்கோட்டையில் மின் விசிறி விற்பனையகங்களிலும் மின் விசிறி பழுது நீக்கும் கடைகளிலும் மக்கள் குவிந்து வருகின்றனர். மக்களுக்கு துயரத்தை கொடுக்கும் காலகட்டமாக கோடைக்காலம் இப்போது மாறியுள்ளது. இந்த காலகட்டத்தில் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள பனை ஓலை விசிறிகளும் மின் விசிறிகளும் மக்களுக்கு பேருதவியாக இருந்து வருகின்றன. பனை ஓலைகளின் பயன்பாடு குறைந்துள்ளதால் மின் விசிறிகளையே பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் மின் விசிறிகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதனால் புதிய மின் விசிறிகளை வாங்குவதற்கும் ஏற்கனவே பழுதான மின் விசிறிகளை சரி செய்வதற்கும் புதுக்கோட்டை நகர்பகுதியில் உள்ள மின் விசிறி விற்பனையகங்களிலும் பழுது நீக்கம் செய்யும் கடைகளிலும் மக்கள் குவிந்து வருகின்றனர். ஜிஎஸ்டி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மின் விசிறியின் விலை சற்று அதிகரித்து இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் மின் விசிறிகளை மக்கள் வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்கு. ஏன்னா வெயில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. மழை இல்லை இல்லை மழை இல்லாமல் ரொம்ப வெயிலுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கு. அதனால பேனும் அதிகமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்பேர்ஸ் சர்வீஸ் எல்லாமே நிறைய வந்துகிட்டு இருக்கு சார். மக்களுடைய அதிகமாக தான் இருக்கு இப்போ கூட வெயில் ரொம்ப இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு ஃபேனை நிறையா கொண்டு வராங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறையா வருது. அதனால் இந்த சீசன் நிறையா தான் இருக்கு. இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக வருது. ஒரே நேரத்தில் அதிகமான ஒர்க்கு வர்றதுனால எங்களுக்கு அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாகவும் இருக்குது. அதை சமாளிக்கிறது எங்களுக்கும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது. ஏசியை பயன்படுத்தினாலும் மின் விசிறிகளின் தேவை குறையவே இல்லை என தெரிவிக்கின்றனர் வாடிக்கையாளர்கள். கண்டன்சர் போயிருதுங்க, பேரிங் போயிருது. கரெக்டா வெயில் காலத்துலதான் அதோட பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. எப்படியாவது அந்த கண்டன்சர் அந்த சமயம் மட்டும் ஸ்லோ ஆயிருக்கு, அது மாத்திர மாதிரிதான் இருக்கு. ஏசி என்ன வந்தாலும் அந்த ஃபேனோட நீட் தேவை இருந்துட்டு தான் இருக்கு. ஏசி வந்து எல்லாருனாலையும் வந்து வாங்க முடியாது. நடுத்தர மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து இன்னும் அந்த மின் விசிறிக்கு வந்து மவுஸ் இன்னும் குறையல. கடும் வெயிலினால் பொதுமக்கள் தவித்தாலும் மக்களின் வருகை மின் விசிறி விற்பனையாளர்களுக்கும் பழுது நீக்கும் தொழிலாளர்களுக்கும் குளுமையையே ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய மின் விசிறிகளை வாங்கவும் பழைய மின் விசிறிகளை பழுது நீக்கவும் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். என்னதான் ஏசி ஏர்கூலர் என புதிய மின் சாதனங்கள் வந்தாலும் இன்னும் மின் விசிறியை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறையவில்லை என்கின்றனர் மின் விசிறி விற்பனையாளர்கள். புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயாவுடன் சுபமுத்து பழம்பதி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.